உயர்ந்த மனிதர்களுக்கான உயர்ரகமான கார் ஆல் நியூ ஹோண்டா சிட்டி புதிய சலுகைகளுடன் விற்பனையில். சர்ச்சைகளும் ஹிட்களும், விஜய் சன் பிக்சர்ஸ் ட்ராக் ரெக்கார்ட் எப்படி இருக்கிறது, விஜயின் பீஸ்ட் படமும் யாஷின் KGF 2 படமும் ஒரே சமயத்தில் வெளியாக இருக்கிறது. KGF 2 படக்குழுவினர் ராக்கெட் வேகத்தில் ப்ரமோஷன்களை தொடங்கிவிட்ட நிலையில் சன் பிக்சர்ஸ் விஜயின் பீஸ்ட் படத்திற்கு பெரிய அளவில் ப்ரமோஷன்களையும் செய்யவில்லை என ரசிகர்கள் தங்கள் அதிருப்தியை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றனர். சன் பிக்சர்ஸ்க்கும் விஜய்க்கும் முரண்பாடுகள் இருப்பதாக சில வதந்திகளும் உலாவி வரும் சூழலில் சன் பிக்சர்ஸ் பிளஸ் விஜய் இந்த கூட்டணியின் ட்ராக் ரெக்கார்டு எப்படி இருக்கிறது என்பதை பார்ப்போம். 2006-2011 திமுகவின் ஆட்சி காலத்தில் சன் பிக்சர்ஸ் ரொம்பவே தீவிரமாக இயங்கிக் கொண்டிருந்தது. சிறிய படங்கள் முதல் சூப்பர் ஸ்டார் படங்கள் வரை பல படங்களின் உரிமையை மொத்தமாக வாங்கி தமிழகம் முழுவதும் விநியோகம் செய்து வந்தது. ஏறக்குறைய தமிழ் சினிமாவின் அத்தனை நடிகர்களின் படங்களுமே சன் பிக்சர்ஸ் பெயரில் வெளியாகி இருந்தது. அந்த காலகட்டத்தில் விஜயின் படங்களுமே சன் பிக்சர்ஸால் வெளியிடப்பட்டிருக்கிறது. முதல் முறையாக AVM நிறுவனம் தயாரித்திருந்த விஜயின் வேட்டைக்காரன் படம் சன் பிக்சர்ஸால் வெளியிடப்பட்டிருந்தது. இதற்கான இசை வெளியீட்டு விழாக்களும் சிறப்பு நிகழ்ச்சிகளுமே அப்போது நிறுவனம் சார்ந்த தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்பட்டிருந்தது. வேட்டைக்காரன் படத்திற்கு விஜய் ஆண்டனி போட்டிருந்த அத்தனை பாடல்களுமே பட்டி தொட்டி எங்கும் பட்டையை கிளப்பியது. அதற்கு அந்த நிறுவனம் சார்ந்த சேனல்களில் தொடர்ச்சியாக அந்த பாடல்களும் ட்ரெய்லர்களும் ஒளிபரப்பப்பட்டது மிக முக்கிய காரணமாக இருந்தது. சுமாரான படம் என்றாலும் பாடல்கள் ஹிட் அடித்ததால் வேட்டைக்காரன் படமும் ஓரளவுக்கு நல்ல வெற்றியையே பெற்றிருந்தது. 2009 வேட்டைக்காரன் வெளியாகி இருந்தது. அடுத்த ஆண்டிலேயே விஜயின் சுறா படத்தையும் சன் பிக்சர்ஸ் நிறுவனமே வெளியிட்டது. இந்த படத்தை விஜய்க்கு நெருக்கமான சங்கிலி முருகன் தயாரித்திருந்தார். இது விஜயின் படம் என்பதால் கூடுதல் எதிர்பார்ப்பு இந்த படத்தின் மீது இருந்தது. ஆனால் சுறா விஜயின் கரியர்லேயே மிகப்பெரிய தோல்வி படமாக அமைந்தது. இதில் விஜய் தரப்புக்கும் படத்தை வெளியிட்ட தரப்புக்கும் சில முரண்பாடுகள் ஏற்பட்டதாக செய்திகள் உண்டு. இந்த பிரச்சனை 2011 வெளியான விஜயின் அடுத்த படமான காவலன் வெளியாகும் வரை தொடர்ந்ததாகவும், காவலன் படமே திட்டமிட்டபடி வெளியாகாமல் ஒரு சில நாட்கள் கழித்து வெளியாகியது. இந்த சமயத்தில் திரைக்கு வெளியே இன்னொரு சம்பவம் நடந்தது. 2011 நடந்த சட்டமன்ற தேர்தலில் விஜயும் அவரது தந்தை SAC நேரடியாக அதிமுகவிற்கு ஆதரவு தந்தனர். விஜயின் மக்கள் இயக்கம் தமிழகம் முழுவதும் ஜெயலலிதாவிற்கு ஆதரவாக பிரச்சாரத்தில் இறங்கியது. தேர்தல் முடிந்தது, அதிமுக வென்றது. சன் பிக்சர்ஸும் மெதுமெதுவாக படங்கள் வெளியிடுவதை குறைத்து ஒரு கட்டத்தில் மொத்தமாகவே நிறுத்தியது. காலங்கள் ஓடின. சில பல ஆண்டுகளுக்கு பிறகு சன் பிக்சர்ஸ் மீண்டும் திரையுலகில் அடியெடுத்து வைத்தது. 2006-2011 காலகட்டத்தில் சன் பிக்சர்ஸ் சூப்பர் ஸ்டாரின் எந்திரன் படத்தை மட்டுமே சொந்தமாக தயாரித்திருந்தது. மற்ற படங்களை விநியோகம் மட்டுமே செய்திருந்தது. இப்போது சிறு இடைவேளைக்கு பிறகு மீண்டும் திரையுலகிற்கு என்ட்ரி கொடுக்கும் போது படங்களை தயாரித்தே வெளியிடும் முடிவோடு வருகின்றனர். ரீ என்ட்ரி மாசாக இருக்க வேண்டும் என்பதால் பெரிய நடிகர்களை வைத்தே படம் தயாரிக்க நினைக்கிறார்கள். அந்த வகையில் சன் பிக்சர்ஸ் அணுகிய முதல் நடிகர் விஜயே. நீண்ட இடைவேளைக்கு பிறகு சொந்தமாக தயாரித்த முதல் படம் சர்க்கார். துப்பாக்கி கத்தி என பிளாக்பஸ்டர் ஹிட்டுகளை கொடுத்த AR முருகதாஸ் விஜய் கூட்டணியோடு சன் பிக்சர்ஸும் கை கோர்த்தது. சர்க்கார் படத்திற்கான ஆடியோ வெளியீட்டு விழாவை சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக நடத்தியது. ஆயிரக்கணக்கான விஜய் ரசிகர்கள் திரண்டிருந்தனர். படத்திற்கான பாடல்களை ரசிகர்களே வெளியிடும் வகையில் ஒரு வெப்சைட்டை எல்லாம் உருவாக்கி அதகாலப்படுத்தி இருந்தார்கள். வழக்கம் போல இந்த விழாவில் விஜயின் மேடை பேச்சு ஹைலைட்டாக அமைந்தது. முதலமைச்சரா நான் நடிக்க மாட்டேன் என மேடையில் விஜய் ஒரே போடு போட்டார். அது பலவிதமான விவாதங்களை கிளப்பிவிட்டது. படத்திற்கும் நல்ல மைலேஜாக அமைந்தது. படமும் வெளியானது. முந்தைய மெர்சல் படத்தை போன்றே இதுவும் நல்ல வசூலை அள்ளியது. கூடவே சர்ச்சைகளும் ஒட்டி கொண்டது. படம் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவை விமர்சிப்பதாக அப்போதைய ஆளும் கட்சியை சேர்ந்த தொண்டர்கள் தியேட்டர்களில் விஜயின் பேனர்களை கிழித்து தொங்கவிட்டனர். இயக்குனர் AR முருகதாஸ் கைது செய்யப்படலாம் என்ற சூழலும் உருவானது. ஆனால் அப்படி எதுவும் நடக்கவில்லை. சூப்பர் ஸ்டார் உட்பட்ட பிரபலங்கள் பலரும் சர்க்காருக்கு ஆதரவாக பேசினர். 2018 சர்க்கார் வெளியான நிலையில் பிகில், மாஸ்டர் என்ற இரண்டு படங்களை முடித்து விட்டு மீண்டும் சன் பிக்சர்ஸ்கே விஜய் கால் ஷீட் கொடுக்க நெல்சன் இயக்கத்தில் பீஸ்ட் உருவானது. வேட்டைக்காரன், சுரா, சர்க்கார் என சன் பிக்சர்ஸ் விஜய் கூட்டணியில் வெளியான படங்களில் சில வசூல் ரீதியாக நல்ல வெற்றியை பெற்றிருந்தாலும் விஜயின் பிளாக்பஸ்டர் ஹிட்களான கில்லி, துப்பாக்கி கத்தி,
போன்று ஒட்டுமொத்தமாக அத்தனை தரப்பு ரசிகர்களின் மனதையும் கொள்ளை கொள்ளும் வகையில் அமைந்திருக்கவில்லை. அந்த ஏமாற்றத்தை இந்த பீஸ்ட் படம் போக்கும் என்பதே ரசிகர்களின் நம்பிக்கையாக இருக்கிறது. கூடவே KGF வெளியாவதால் அந்த படத்தை விட பீஸ்ட் தரமாக இருந்து அனைவரையும் கவர வேண்டும் என எதிர்பார்க்கின்றனர். அதனாலேயே இன்னும் அதிகமாக விளம்பரம் செய்யுமாறு பட நிறுவனத்திற்கு கோரிக்கைகளை முன்வைத்து வருகின்றனர். உயர்ந்த மனிதர்களுக்கான உயர் ரகமான கார் ஆல் நியூ ஹோண்டா சிட்டி புதிய சலுகைகளுடன் விற்பனையில்.